வணக்கம். வணக்கம். தேசிய செய்தி ஒலிபரப்புடன் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம், நான் நாகரத்னம் தீபதர்ஷினி, நான் இர்ஷா தேகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்துளர்ச்சி பெறும் புலனறுவை மாவட்ட அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் பல அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி தலைமையில் இன்று மக்களிடம் கையளிப்பு. ஐக்கிய இலங்கைக்குள் உயர்ந்தபட்ச அதிகார பகிர்வு தொடர்பில் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடப் போவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. அனைத்து பிரஜைகளையும் உள்ளடக்கிய விசேட அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அடங்கியுள்ள அனைத்து விடயங்களையும் தமது ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப் போவதாக ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அறிவிப்பு. சமூக ஊடக வலையமைப்புகள் மூலம் முன்னெடுக்கப்படக்கூடிய அடிமை ஊழிய வர்த்தகம் தொடர்பில் குவைத் அரசாங்கம் ஆராய்வு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். புத்தளிச்சி பெறும் பொலனறுவை மாவட்ட அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் பல அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டன. இத்திட்டத்தின் நிர்மாணிக்கப்பட்ட வியல் பொலனறுவை நீர்வளங்கள் திட்டத்தின் கதிர்வல நீர் அழுத்த பம்பி மற்றும் நீர்கோபுரம் ஜனாதிபதியினால் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. பொலனறுவை, புதிய நகரம், பழைய நகரம், கதிர்வல மற்றும் ஏனைய பிரதேசங்களை தழுவக்கூடிய வகையில் 2,240 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய நீர்வளங்கள் செய்திட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை 430 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட செவனப்பிட்டிய நீரியல் வாழ் செய்கை அபிவிருத்தி மத்திய நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ரத்மல் கண்டிய சுகாதார சிகிச்சை மத்திய நிலையமும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதற்கென 110 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. பதினேழு மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட சிறிபுர கமநல சேவை மத்திய நிலையமும் ஜனாதிபதியினால் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. $110 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட முதன் கடவுள சுகாதார சிகிச்சை மத்திய நிலையமும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்காக தொடர்ச்சியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இளைஞர்கள் மற்றும் வர்த்தக சமூகத்தினரை இன்று சந்தித்தபோது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஐக்கிய இலங்கைக்குள் உயர்ந்தபட்ச அதிகார பகிர்வு தொடர்பில் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடப் போவதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். வவுனியாவிற்கு விஜயம் செய்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் இளைஞர்களுடனான சந்திப்பொன்றிலும் வர்த்தக சந்திப்பொன்றிலும் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, ரவி கருணாநாயக் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றுகையில் இலங்கை வாழ் மக்கள் அனைவரினதும் இலங்கையர் என்ற அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டு அதிகார பகிர்வை மேற்கொள்ளவே நாம் எதிர்பார்க்கின்றோம். பெண்களை தலைமைத்துவமாக கொண்டு இயங்கும் குடும்பங்களுக்கும் உதவிகளை வழங்க புதிய வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும். வடக்கை அபிவிருத்தி செய்ய நாம் என்றும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றோம். இலங்கையை உயர்நிலை மத்தியதர வருமானமீட்டும் நாடாக மாற்றுவோம். வடக்கும் கிழக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களாகும். இந்த மாகாணங்களில் இன்னும் அபிவிருத்தி அடையாத பல பகுதிகள் காணப்படுகின்றன. அபிவிருத்தி அடைய செய்யும் நோக்குடன் பல உதவிகளை நாம் இந்த மாகாணங்களுக்கு தொடர்ந்தும் வழங்குவோம். உதாரணமாக, வவுனியா மாவட்டத்தில் அனைத்து இன மக்களும் ஒன்றாக வாழ்கின்றனர். இலங்கையர் என்ற அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டு அதிகாரத்தை பகிர்வோம். காணாமல் போனோரின் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் துயரங்களை நாம் அறிவோம். இதற்காக நாம் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் ஒன்றை அமைத்துள்ளோம். இன்று அச்சமற்ற ஒரு நிலைமை நாட்டில் காணப்படுகின்றது. சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுகின்ற சமூகம் காணப்படுகின்றது. மேலும் தொழில்துறைசார் விடயங்களையும் நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். வடமராட்சியிலும் சுற்றுலா துறைசார் இடங்களை ஆரம்பிக்க வேண்டும். கிழக்கு நிலாவெளி போன்ற இடங்களை மையமாக கொண்டு சுற்றுலா தலங்களை அமைக்க வேண்டும். மதவாச்சி, வவுனியா, மாங்குளம் போன்ற பிரதேசங்களை மையமாக கொண்டு சிறந்த தொழில்நுட்பவியல் வித்தியாசங்களை ஆரம்பிக்க வேண்டும். நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் முன்கொண்டு செல்வோம். வாழ்வு, நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு பதில் இல்லாமை காரணமாகவே பொதுஜன பெருமுன கட்சியினர் இனவாதத்தை தூண்டுகின்றனர். நவம்பர் 16 அன்னம் சின்னத்திற்கு வாக்களித்து வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்குங்கள். சகவாழ்வும் நல்லிணக்கமும் அபிவிருத்தியும் அப்போது உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். ஜனாதிபதி
திருகோணமலை மூதூர் பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று மாலை கலந்து கொண்டார். இங்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றுகையில், நாம் இங்கு சுகாதாரத்துறைசார் விடயங்களை மேம்படுத்தியுள்ளோம். அத்துடன் சமய ஸ்தலங்களுக்கும் அபிவிருத்திக்கான நிதியுதவிகளை வழங்கியுள்ளோம். இந்த பிரதேசம் அமைதியான நிலையில் உள்ளது. நாம் அனைவரையும் இலங்கையர்களாகவே கவனிக்கின்றோம். உங்கள் கிராமங்களில் பாரிய அளவில் அபிவிருத்திகள் இடம்பெறுகின்றன. அத்துடன் எமது அரசாங்கம் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தையும் அமல்படுத்தியுள்ளது. நாம் மூதூரையும் திருகோணமலையையும் மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். இலங்கையை இந்து சமுதாயத்தின் கேந்திர நிலையமாக மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்த 5 வருட காலப்பகுதிக்குள் நாம் திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வோம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தனிப்பட்ட நோக்கங்களுக்காகவே அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தும் யுகத்தை முடிவிற்கு கொண்டு வருவதாக புதிய ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புலனறுவில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையாற்றியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். புதிய ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உரையாற்றுகையில், அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டி எழுப்புமாறு எமது நாட்டில் அனைத்து பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை உருவாக்குவதற்காக அரச நிறுவனங்களையும் அரச சொத்துக்களை முறையாக பயன்படுத்த வேண்டும். முறையான முதலீடுகளை மேற்கொள்வதும் அரச நிர்வாகம் ஒன்றில் இடம்பெறுகின்ற ஊழல்களும் மோசடிகளும் நாட்டை பின்னோக்கி நகர்த்தும். நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதை விடுத்து அரசியல்வாதிகள் தமது தனிப்பட்ட நலனை கருத்தில் கொண்டு செயற்படுகின்றனர். நான் எதிர்வரும் 16ஆம் தேதி வெற்றி பெற்றதுடன் நேர்மையான அரசியல் யுகமொன்றை ஆரம்பிப்பேன் என கூறிக்கொள்கின்றேன். எமது கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு நான் எனது பிரதான எதிர்த்தரப்பு வேட்பாளருக்கு சவால் ஒன்றை விடுத்தேன். அவர் இதுவரை அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளவில்லை. சஜித் பிரேமதாசாவின் கொள்கை நோக்கு ஆகியவற்றைக் கண்டு அவர் அச்சமடைந்துள்ளார். உங்களுக்கு சஜித் பிரேமதாசாவுடன் தனியாக விவாதம் ஒன்றுக்கு வர முடியாவிட்டால் உங்கள் முன்னாள் ஜனாதிபதி அண்ணனுடன் வருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் என்று தெரிவித்தார். இதேவேளை அகலவத்து பிரதேசத்திலும் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்ய மற்றொரு கூட்டம் இடம்பெற்றது. புதிய ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உரையாற்றுகையில், ஒரு குழந்தை பிறந்து முதல் 5 வருடங்களுக்குள் அந்த குழந்தையின் மூளை வளர்ச்சி வீதமானது 75% காணப்படும். தற்போது இந்த அபிரிதமான பிள்ளையின் வளர்ச்சி காலகட்டத்தில் பணத்தை நம்பி ஆரம்ப பாடசாலைகளே காணப்படுகின்றன. இலவச பாடசாலைகள் இல்லை. எதிர்காலத்தில் ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களுக்கு அரசாங்கத்தினால் கொடுப்பனவு வழங்கப்பட்டு ஆரம்ப பாடசாலைகளில் இலவசமான கல்வி வழங்கப்படும். அதற்கு முழுமையான அரசு அனுசரணை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ನವ ಪ್ರಜಾತಂತ್ರವಾದಿ ಪೆರಮುನೆ ಜನಾಧಿಪತಿ ದೂರ ಅಪೇಕ್ಷಕ ಸಜಿತ್ ಪ್ರೇಮದಾಸ ಮಹತಾ ಸಹಭಾಗಿ ಹೂ ತವ ಜನಹಮುವಕ್ ಈಯೇ ಪೆವತ್ತುನೆ ಗುಲತ್ ಸಿಂಹಲ ನಗರೇದಿ. தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அடங்கியுள்ள அனைத்து விடயங்களையும் தமது ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமதெனிய நகரில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார்.
ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය අපි ඉදිරිපත් කළා. පොලිසිය තියෙනවා TID ත්‍රස්තවාදී මර්ධන කුට්ටාසය CID අපරාධ මර්ධන කුට්ටාසය මේවා එදා අපි පාවිච්චි කරේ பிள்ளைகளை இயந்திரங்களாக மாற்றியமைத்துள்ள பரீட்சையை கேந்திரமாக கொண்ட கல்வி முறைமை முழுமையாக மாற்றியமைக்கப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கேகாலி நகரில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றுகையில் பாடசாலைக்கு வெளியே உள்ள கல்வியை மீண்டும் பாடசாலைக்குள் கொண்டு செல்லக்கூடிய செயற்பாட்டை நாம் மேற்கொள்வோம். முழுமையாக கல்வி முறைமை மூன்று பரீட்சைகளை கேந்திரமாக கொண்டு மாத்திரமே செயற்படுத்தப்படுகின்றது. புலமை பரிசில் பரீட்சை, சாதாரண பரீட்சை, உயர்தர பரீட்சை மூன்று பரீட்சைகளை இலக்காக கொண்டு பிள்ளைகள் இயந்திரங்களைப் போன்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளனர். பரீட்சையை கேந்திரமாக கொண்ட கல்வி முறைமை நாம் முழுமையாக மாற்றியமைப்போம். கல்விக்கு வளங்களை மாத்திரம் வழங்குவது மறுசீரமைப்பல்ல. எமது நாட்டின் கல்வியில் புரட்சிகர மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒரு இயந்திரத்தின் பாகம் போன்றே கல்வி முறைமையில் இருந்து ஒருவர் உருவாக்கப்படுகின்றார். அவ்வாறு இல்லாமல் நாம் முன்னேற்றமடைந்த நாடுகளைப் போன்று கல்வி முறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இன்று கல்வி பெற்றோருக்கு சுமையாக மாற்றம் பெற்றுள்ளது. மாணவர்களின் கல்வியை முழுமையாக அரசின் சுமையாக மாத்திரமே நாம் முன்னெடுப்போம். பெற்றோருக்கு சுமையாக இருப்பதை உடனடியாக நிறுத்துவோம். கல்வி அடிப்படை உரிமை என்பதை அரசியல் யாப்பில் உள்ளடக்குவோம் என்று தெரிவித்தார். අපි මුළුමනින් මේක ආණ්ඩුවේ වගකීමක් බවට පත් කරනවා අධ්‍යාපනය. ඒ නිසා අපි විවස්ථාවට ඇතුල් කරනවා අධ්‍යාපනයේ මූලික අයිතියක් කියලා. ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மற்றொரு கூட்டம் நேற்றை கண்டி திகன நகரில் இடம்பெற்றது. கலைஞர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பிரபல நடன கலைஞர் தீபானி சில்வா கருத்து வெளியிடுகையில் நவம்பர் 16 தேதி மக்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நாட்டின் முதல் பிரதியாக மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக நியமியுங்கள். இந்த சிறந்த தலைவரை நியமிக்க உங்களுக்கு சக்தி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டார். தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. அண்ண சின்னத்திற்கு வாக்களிக்காமல் வேறு ஏதாவது கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் அது எதிர்கால உங்களுடைய குடும்ப சந்ததியினர்களுக்கு நீங்கள் செய்கிற மாபெரிய அநியாயம். பாராளுமன்றத்திலே கடந்த 4 வருடங்களாக மஹிந்த ராஜபக்சேவுக்கு பாராளுமன்றத்திலே ஏசினார்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏசினார்கள். அதே பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த பிரதேசத்திலே ஓட்டாப்ப வெல்ல வேண்டும் என்று தேர்தல் கேட்கிறார். இந்த பிரதேசத்திலே நீங்களும் அவர்களுக்கு வாக்களித்திருப்பீர்கள் கடந்த காலங்களிலே. அந்த அரசியல்வாதி இப்பொழுது வாந்தி எடுத்ததை திருப்பி உண்டு இப்படி ஒரு கேவலத்துக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். நீங்கள் வரலாறு கொண்ட சமூகம், இந்த சமூகத்திற்கு எதிர்காலத்திலே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சஜித் பிரேமதாச அன்ன சின்னத்தோடு கேட்கின்ற அவரை ஆதரியுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த நாட்டிலே நாங்கள் நிம்மதியாக கொஞ்சம் படுத்து எழும்புவதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமாவது சஜித் பிரேமதாச அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது இந்த பிரதேசத்திலே பேசப்படுகிற அரசியல் என்ன தெரியுமா? முஸ்லீம்களையும் தமிழர்களையும் ஊற்றிவிடுவது. வியாழேந்திரன் மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கான நியமிக்கப்படுகிற பிரதி அல்லது ராஜாங்க அமைச்சர் ஏற்கனவே உங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை. ஏற்கனவே நீங்கள் அவர்களை தூத்துகிறீர்கள், அவர்களுக்கு ஏசுகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஏசுகிறார்கள், தூத்துகிறார்கள்.
வண்ணம் இருக்கிறது. அசோக் ஆளுங்கட்சியை சேர்ந்ததில் இருந்து 96 ஆண்டு பாரிய அபிவிருத்தியை முஸ்லிம்கள் கண்டார்கள், தமிழ் மக்கள் காணவில்லை என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். இன்னும் ஒரு 20 வருஷத்திற்கு அவர்களுடைய ஆட்சி கோட்டபாய வந்து அந்த கெடுகிற போது நீங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும் என்று கேட்க விரும்புகிறேன். எனவேதான் சமத்துவமாக முஸ்லிம் சமூகம் கிழக்கில் நிமிந்து நிற்பவர்க்கு அரைவாசிக்கால முதலமைச்சர் முஸ்லீம், அரைவாசிக்கால முதலமைச்சர் தமிழர் என்று முடிவுக்கு வாருங்கள். தமிழர்கள் முஸ்லீம் என்று தப்ப ரெண்டு பேரும் ஆளை ஆள் சமத்துவமாக பார்க்க முடியும். தமிழ்த்தமைச்சனாக எல்லாரும் பாருங்கள், தமிழர்களுக்கும் வரட்டும் முஸ்லீம்களுக்கும் வரட்டும். ஒரு கவர்னராக சிங்களவர் வருவாராம், முதலமைச்சராக தமிழர் வந்தால் ஒரு கவர்னராக முஸ்லீமை நியமிக்கிற உடன்பாட்டுக்கு வாருங்கள். முஸ்லீம் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் தமிழர் கவர்னராக இருப்பதற்கு உடன்பாட்டுக்கு வாருங்கள். வெறுமனே இந்த பிச்சை பார்த்தால் எந்த சமூகமாக இருக்க முடியாது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்கள் பாலத்தை கட்டிவிட்டு 100 பேரை கொன்று விட்டால் பாலம் பெரிதா, 100 உயிர்களின் பெருமதி அதிகமா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்குமான பெருமதியை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று இந்தியாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த அந்த சிறுவனை மீட்பதற்காக இந்தியா ரூபாயில் சொல்லப்போனால் 4.5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கிறோம், மனித உயிர் என்பது அபிவிருத்தி என்பதற்கும் அப்பால் பட்டது உயர்ந்தது. அந்த மனித உயிர்கள் இந்த 4 வருட ஆட்சியின் போது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மறக்கக்கூடாது. இத்தனையோ இளைஞர்களை யுவதிகளை அழித்து விட்டு வெறுமனே ஒரு பாலத்தையும் ஒரு ரோட்டையும் போட்டு விட்டால் அல்லது போட்டு விட்டால் அந்த உயிர் இழப்புக்கு இந்த அபிவிருத்தி எந்த ஒரு விதத்திலும் ஈடாகாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அபிவிருத்தி அபிவிருத்தி என்று கொக்கரிக்கின்ற நீங்கள் வடக்கின் அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட நிதியை முழுமையாக வடக்கில் செலவழித்தீர்களா, கிழக்கின் அபிவிருத்திக்காக கொடுக்கப்பட்ட தொகையை முழுமையாக செலவு செய்தீர்களா? உங்களுடைய வீட்டு பொருளாதாரத்தை வளர்த்துக் கொண்டவர்கள் நாட்டு பொருளாதாரத்தை பற்றி கதைப்பதற்கு லாயக்கு இல்லை. தாங்கள் அபிவிருத்தி செய்தோம் என்றால் மனித உரிமைகளையும் அபிவிருத்தி செய்திருக்க வேண்டும், ஜனநாயகத்தை அபிவிருத்தி செய்திருக்க வேண்டும். வெளிநாட்டு சக்திகள் இந்த மஹிந்த ராஜபக்ச அரசுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான பல திட்டங்களை சதிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் முஸ்லிம்கள் நாட்டு மக்களுடைய பெரும்பான்மை சமூகத்தோடு நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். உண்மைகளை நாங்கள் தெளிவாக பிரித்து அறிய முன்வர வேண்டும். யாரோ சொல்கின்ற அண்ணகன் கடத்துகிறான் என்ற விடயத்தை உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பயங்கரவாதியும் விமானத்தை கொண்டு சென்று ஒரு பிராந்தியத்திலிருந்து இன்னொரு பிராந்தியத்துக்கு சென்று துண்டு போட்டு வருகின்ற ஒரு பயங்கரவாத இயக்கம் உலகத்திலே இருக்கவில்லை. அவ்வாறு கொடூரமான ஒரு இயக்கம் வடக்கிலே இருந்து கொண்டு கொழும்புக்கு சென்று குண்டுகளை போட்டுவிட்டு திரும்புகின்ற ஒரு கொடூரமான இயக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அந்த ரப்பா அனுப்பிய அந்த அரசு அதிகாரம் தான் இந்த கோத்தாபுரி ராஜபக்சே என்பதை இந்த முஸ்லிம் சமூகம் நீங்க மறந்துவிட முடியாது. தனிமனே இந்த யுத்தத்தை முடித்த பெருமை மஹிந்த ராஜபக்சே அல்ல, எங்களுடைய ரப்பு எங்களுடைய அல்லாஹ் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தார். இந்த கொடூரமான இயக்கத்தை அழிப்பதற்கான சக்தியை கொடுத்தார், அழிக்கப்பட்டார்கள். இந்த நாட்டிலே இனவாதத்தை தூண்டி வேண்டும் என்று இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை எல்லாம் புதுப்பிப்பிக்க வைத்து அதன் மூலமாக தங்களுக்கு ஆட்சிக்கு வந்து கொள்ளலாம், ஆட்சியை கைப்பற்றலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த உங்களுக்கு நாங்கள் எப்படியாவது நல்ல பாடத்தை போட்டி ஆக வேண்டும். அதற்கு உரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தத்தான் ஆக வேண்டும். அண்மை காலமாக நாங்கள் அனுபவித்த பல நெருக்கடிகள் பிரச்சனைகள் என்பது துரதிருஷ்டவசமாக நடந்த சம்பவத்தின் பாரதூரத்தை பார்க்கிற போது எவ்வளவுக்காவது எங்களால் தப்பிக்கொள்ள முடிந்தது என்று நாங்கள் ஆறுதல் அடைவோம். அவ்வளவு மோசமான ஒரு நிலவரத்தை முழு சமூகமும் எதிர்நோக்கியது. எங்களுக்கு இருந்த நெருக்குவாரங்களில் இருந்து மீண்டு கொள்வதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளுக்கு இயன்றவரை அரசாங்கம் புரிந்துணர்வோடும் பச்சாதாபத்தோடும் எங்களுக்கு உதவியது என்ற உண்மையை நாங்கள் சொல்லித்தான். இது வேறொரு ஆட்சி காலத்தில் இருந்திருந்தால் நாங்கள் செய்வது என்பது மிகப்பெரிய கஷ்டத்துக்குரிய விஷயமாக போயிருக்கு. முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு அனுசரணையாக செயல்படுகின்ற சில தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தின் மீது வெறுப்பை உண்டாக்குகின்ற மோசமான செயல்பாடுகளாக இருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அநியாயமான குற்றச்சாட்டுகளை எங்களுக்கு மேல் திணித்தார். எங்களுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர்கள் என்று இருந்த பிரச்சனைகளுக்கு கடைசியிலே எங்களால் தாங்க முடியாமல் அவற்றிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக பேருமே நாங்கள் ராஜினாமா செய்ததுதான். இது ஒரு வகையில் இது சம்பந்தமான அநியாயங்களை குறித்து எங்களுடைய எதிர்ப்பை காட்டி அளவுக்காவது அவர்கள் நிரபராதிகள் ஜனாதிபதி வேட்பாளர் மகேஷ் சேனாநாயக்க கருத்து வெளியிடுகையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அறிந்துள்ளோம் என்று கூறுபவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்களா? தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அவர்கள் அறிந்திருந்தால் நாம் பாய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு பக்கச்சார்பற்ற ஜனாதிபதி ஒருவரின் மூலமே சகவாழ்வை ஏற்படுத்தி இனங்களுக்கிடையே ஒற்றுமையை பேண முடியும். என் போன்ற ஒருவரால் தான் இதனை முன்னெடுக்க முடியும். நான் ஜனாதிபதியானால் மீண்டும் நாட்டில் யுத்தம் ஒன்று ஏற்படாத வகையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பேன். எம்மிடம் ஊழல் மோசடிகள் புரிந்தவர்கள் இல்லை. எம்மிடம் திருடப்பட்ட பணம் இருந்திருந்தால் மற்றைய வேட்பாளர்கள் போன்று சுமார் 4 பில்லியன்களை பயன்படுத்தி பஸ்களின் கூட்டத்தை கூட்டியிருக்க முடியும். நான் ஒரு சிறிய குழுவினரை வலிந்து பேசினாலும் நேர்மையான குழுவினரை விழித்து பேச கிடைத்தமை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று தெரிவித்தார். பஸ் வலி லோரி வலி மினிசுமே தங்கள்ட்ட கிணல்ல கேம பேக்கட் தீல விடபலாத்தெல்லாம் புண்ட தீல பாட்டி தால ஏ கட்டிய வண்ட புழுவோம் மவ சந்தோஷ வினோமே குடா கண்டாம கதா கரன் மெத்தன இன்னே அவங்கோம தமுங்க வியதுவிங் எமனத்தம் பைங் பைசிக்கல் லெக்கிங்
ත්‍රීවිලරකෙන් මෙතනට ආපු අය. පැහැදිලිවම ඔළුගෙඩි මාරු කිරීමක් නෙමෙයි මෙතනදී අවශ්‍ය වෙන්නේ, ක්‍රමවේදය වෙනස් කරන්න. මෙතෙක් කල් කරපු ක්‍රමවේදය අසාර්ථකයි. அமைச்சர் தயாகாமகே கருத்து வெளியிடுகையில், எமது நல்லாட்சி அரசாங்கத்தினால் பெரும் மக்கள் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆரம்பித்த வேலைகளை முடித்து வைப்பதற்கு சஜித் பிரேமதாசவை வேட்பாளராக நிறுத்தியுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியை சிறுபான்மையினருடன் இணைந்து வேலை செய்யக்கூடிய கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த முறை நாம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவரை பெரும்பாலான வாக்குகளால் வெற்றி பெற செய்தோம். இம்முறை திகாமடுள்ள மாவட்டத்திலிருந்து சஜித் பிரேமதாசவுக்கு 70% மேற்பட்ட வாக்குகளை வழங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். வாக்களிக்கலாம் பவர் என்பது இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு அருகி போய்விட்டது. அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை. பல்கலைக்கழக மாணவர்களை முனைத்துக் கொண்டு 5 கட்சிகள் 13 அம்ச கோரிக்கையினை கொண்டு வந்தார்கள். 13 அம்சத்தினையும் தயாரித்தவர்கள் யார் என்றால் இவர்களாக இருக்க முடியாது. இது சர்வதேசத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஏற்றுக்கொள்ள முடியாததை திணிப்பதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஏற்றுக்கொள்ள முடியாததை திணித்ததன் மூலம் கோத்தபய ராஜபக்சே நேரடியாக சொல்லிவிட்டார், இதற்கு ஆதரவளிக்க முடியாது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குறது கோத்தபய எதிர்த்து விட்டால் அதனை நாங்கள் சஜித்திடம் போடுவோம் என்று சஜித்தும் அதனை இப்போது ஏற்று நான் நிபந்தனைகளுக்கு உட்பட மாட்டேன் என்று கூறிவிட்டார். அப்படி என்றால் முடிவெடுக்க முடியாத இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் மத்தியில் எதனை கூறப்போம்? மிலேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன் உதவி பெற்றுக் கொள்ளும் உடன்படிக்கையில் நாட்டிற்கு பாதிப்பு மிகுந்த எவையேனும் வாசகங்கள் இருந்தால் அம்பலப்படுத்துமாறு எதிர்க்கட்சிக்கு சவால் விடுப்பதாக அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலே அவர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் அஜித் பி பெரேரா கருத்து வெளியிடுகையில், நட்புறவு மிக்க தேசம் ஒன்றின் மூலம் நாட்டிற்கு உதவியை பெற்றுக் கொள்வதற்காக உடன்படிக்கை செய்து கொள்வது பொதுவான விடயமாகும். இது புதிய விடயமல்ல. பல்வேறுபட்ட நாடுகளுடன் இவ்வாறு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்படுகின்றன. எந்தவொரு நிறுவனம் அல்லது நாடு உடன்படிக்கைகள் இன்றி உதவிகளை வழங்குவதில்லை. மிலேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன் உதவியை பெற்றுக் கொள்ள மஹிந்த ராஜபக்ச தனது ஆட்சிக் காலத்தில் முயற்சி எடுத்தார். அது தோல்வியில் முடிந்தது. மிலேனியம் சேலஞ்ச் உதவியை பெற்றுக் கொள்ள எமக்கு முடிந்துள்ளது. உதவி பெற்றுக் கொள்ளக்கூடிய உடன்படிக்கை நாட்டிற்கு பாதிப்பு மிகுந்த ஏதேனும் வாசகம் இருந்தால் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அம்பலப்படுத்துமாறு நாம் சவால் விடுக்கிறோம் என்று கூறினார். அமைச்சர் கபீர் ஹாசிப் கருத்து வெளியிடுகையில், தமிழ் மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையில் முருகலை ஏற்படுத்தும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருந்தன. சிங்களவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையில் முருகலை ஏற்படுத்த முயற்சித்தனர். இவ்வாறு இனங்களுக்கு இடையே முருகலை ஏற்படுத்தி தமது குறுகிய அரசு இலாபங்களை எட்ட இவர்கள் முயற்சிக்கின்றனர். இனங்களுக்கு இடையே மோதல்களை உருவாக்கி வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இஸ்புல்லா, வரதராஜ பெருமாள் ஆகியோருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன? இதனை அம்பலப்படுத்துங்கள். மஹிந்த ராஜபக்ஷ மட்டக்களப்பிற்கு சென்று பிள்ளையானை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கிறார். தெற்கு வந்து தேசப்பற்று தொடர்பில் கருத்து வெளியிடுகிறார் என்று கூறினார். ராஜாங்க அமைச்சர் நிரோஷன் பெரேரா கருத்து வெளியிடுகையில், ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளுக்காக சுயாதீன ஜனாதிபதி ஆணைக்குழுவினை நியமித்து அது மேட்டிராணியார் உட்பட கத்தோலிக்க சபைக்கு அது குறித்து மேற்பார்வை செய்து திருப்தி அடையக்கூடிய வகையிலான செயற்பாட்டு முறையை வகுப்பதாக உறுதிமொழி வழங்கியுள்ளார் என்று கூறினார். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அனுராத விமலரத்ன கருத்து வெளியிடுகையில், இளைஞர்கள் என்ற வகையில் ஜனநாயகம் உட்பட கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் உட்பட பொருத்தமற்ற விடயங்களை மாற்றியமைக்கும் போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்க வேண்டும். ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் போது அவ்வாறான சுதந்திரம் நாட்டில் இருக்கவில்லை என்று கூறினார். தேர்தல் காலத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான பீதியை உருவாக்கி மக்களை ஏமாற்றாது மிலேனியம் சேலஞ்ச் ஒத்துழைப்பு உடன்படிக்கை மூலம் நாட்டிற்கு பாதிப்புகள் ஏற்படுவதாயின் அதனை அம்பலப்படுத்துமாறு நிதியமைச்சர் மங்கள சமரவீர எதிர்க்கட்சித் தலைவருக்கு சவால் விடுத்துள்ளார். இதுகுறித்து விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கு முன்னர் இடம்பெற்ற தேர்தலின் போது அமெரிக்க பீதியை உருவாக்கி சீகிரிய சிங்கராஜ மற்றும் காலிக்கோட்டையை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ய தயார்படுத்துவதாகவும் அன்று எதிர்க்கட்சி மேற்கொண்ட போலி பிரச்சாரங்களில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்பதை மக்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்திருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கார்டினல் மெல்கம் ரஞ்சித் இந்த உடன்படிக்கைக்கு எதிராக செயற்படுவதாக சமூக ஊடக வலையமைப்புகளில் வெளியான செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் பேராயர் இல்லத்திலிருந்து விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக அமெரிக்க பிரஜை ஒருவரை ஜனாதிபதியாக நியமிக்க முயற்சிக்கும் வங்குரோத்து அரசியல்வாதிகள் அமெரிக்காவுக்கு எதிரான பீதியை நாட்டில் உருவாக்க நடவடிக்கை எடுப்பது வியப்பிற்குரிய விடயம் அல்ல என்றும் அமைச்சர் மங்கள சமரவீர விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2005 அதிகாரத்திற்கு வந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் இந்த வழக்குகளை பெற்றுக்கொள்ள தீவிர முயற்சியில் ஈடுபட்டது. அவ்வரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சரான மிலேனியம் சேலஞ்ச் ஒத்துழைப்பின் மூலம் 480 மில்லியன் அமெரிக்க டாலரை பெறும் கலந்துரையாடலில் தாம் பங்கேற்றது ராஜபக்சவின் கோரிக்கைக்கு அமைய என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இருப்பினும் அந்த அரசாங்கத்திற்கு எதிராக தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மோசடி மற்றும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் காரணமாக அதனை பெற்றுக்கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த உடன்படிக்கையின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அத்தியாவசியமான போக்குவரத்து சேவை மற்றும் காணி தொடர்பான நெருக்கடிகள் இலங்கையினால் இனங்கண்டு உரிய யோசனைகள் உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மங்கள சமரவீர விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் மக்களுக்கு உரிய உரிமை கொண்ட காணி உறுதிப்பத்திரம் கிடைப்பதுடன் போக்குவரத்திற்குரிய பிரச்சினைகளை தீர்ப்பதன் மூலம் 70 லட்சம் மக்களுக்கு பிரதிலாபங்கள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அமல்படுத்துவதற்கான சட்டத்தை பாராளுமன்றத்தில் அங்கீகரிப்பதன் பின்னரே இந்த உடன்படிக்கை சட்டரீதியாக அமைகிறது. நாட்டின் சட்டவரைபு முறைகளுக்கு அமைய உடன்படிக்கை வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டதன் பின்னர் அதில் பாதிப்புகள் இருப்பின் அனைவருக்கும் இதற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மங்கள சமரவீர விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விளம்பரங்களைத் தொடர்ந்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய செய்தி ஒலிபரப்பின் பிரதான செய்தி அறிக்கையோடு. மேலும் சில உள்நாட்டு செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சட்டத்தரணிகள் சங்கம் இன்று கொழும்பில் செய்தியாளர் மாநாடொன்றை நடத்தியது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி அதுல் சில்வா கருத்து வெளியிடுகையில், ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரசார மேடைகளில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடிய குற்றவாளி ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டாம் என்பது கோரிக்கையாக அமைந்தது. இதனை இவர்கள் சமூகமயப்படுத்த முயற்சிக்கின்றனர். வழக்குகள் தொடுக்கப்பட்ட முறைகள் தொடர்பில் இன்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்து சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகதர் கம்லத் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் தமக்கும் அழுத்தங்கள் திணிக்கப்பட்டதாக கூறினார். இந்த அழுத்தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதனை கைவிட்டதாகவும் அவர் கூறினார். இவர்களது ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கடமையாற்றினார். வழக்குகளை தாக்கல் செய்ய தமக்கு அழுத்தங்களை திணித்ததாக அவர் கூறினார். இதற்கு கட்டுப்படவில்லை என்றும் கூறியதுடன் இதற்கு எதிராக செயற்பட்டமையாலேயே நீதியமைச்சை கைவிட்டு செல்ல வேண்டி ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி வித்யாலங்கார இது தொடர்பில் எதனை கூறுகின்றார்? ஒரு குழுவின் மூலம் வழக்கு தாக்கல் செய்ய ஆலோசனை வழங்கியதாக கூறினார். அந்த குழுவில் அனுருகுமார திசாநாயகவின் பெயரும் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஊடக இணைப்பாளர் லலித் பியும் பெரேரா கருத்து வெளியிடுகையில், இன்றிலிருந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கு குறைந்த நாட்களே எஞ்சியுள்ளன. உடன்படிக்கைகளை காய்ச்சாத்திட ஏன் இந்தளவு அவசரம்? நாட்டு மக்கள் இரு கண்களையும் திறந்து என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜார் ஜெயவர்தன இலங்கை இந்திய உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் போது மக்கள் விடுதலை முன்னணி அன்று ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்து இளைஞர்களை அழைத்து கொழும்பில் சுற்றுவளைப்பில் மேற்கொண்டு முழுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். எம்சிசி உடன்படிக்கை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். தேர்தல் காரணமாக தற்போது இதனை கூற முடியாதா என்று அவரை நான் கேட்கின்றேன். அல்லது ரணில் விக்ரமசிங்கே தொடர்பு பட்டமையினால் கருத்து வெளியிட முடியாதா என்று கேள்வி எழுப்புகிறேன் என்று தெரிவித்தார். பெலியத்த தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய அமைப்பின் இளைஞர் மற்றும் மகளிர் கூட்டத்தை இடைநிறுத்த போலீசாரினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
தேர்தல் சட்டங்களுக்கு புறம்பாக இதனை ஒழுங்கு செய்தமே இதற்கான காரணமாகும். தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய வெளியேற்ற போலீசாரினால் இந்த கூட்டத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வெளியேற்ற முல்கிரிகல திச மகாராம தொகுதி அமைப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தை நிறுத்துமாறு போலீசாரினால் விடுக்கப்பட்ட அறிவித்தலை தொடர்ந்து வருகை தந்தோர் கலைந்து சென்றதாக அம்பாந்தோட்டை செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் பொலிஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சருமான ருவன் குணசேகர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். காணாமல் போன மற்றும் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நினைவு தூபிக்கு அருகாமையில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண ஊடகவியலாளர் சங்கம், தொழில்சார் இணையதள ஊடகவியலாளர் சங்கம் உள்ளிட்ட பல ஊடக சங்கத்தின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். மலரஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து ஊடக சுதந்திரம் தொடர்பில் அறிவுறுத்தும் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. வடக்கில் பாதிக்கப்பட்டுள்ள ஊடகவியலாளர்களின் குடும்பங்களின் அங்கத்தவர்களின் சுகநலன்களை கேட்டறியவும் இவர்கள் நடவடிக்கை எடுத்தனர். தென்னிந்தியாவில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனதராஜா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஆழ்கடலில் மீன்பிடி ஈடுபட்டிருந்த போது இந்திய கடலோர காவல்படையினரால் இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் 18 பேரும் யாழ் மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சமாசத்திற்கு வருகை தந்திருந்தனர். இவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனதிராஜா சந்தித்து கலந்துரையாடினார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவில் 122 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கீரிமலையைச் சேர்ந்த 21 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரும், விசுவமடுவை சேர்ந்த 19 வயதுடைய சந்தேக நபர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் கீரிமலை பகுதியிலிருந்து வாகனம் ஒன்றை பயன்படுத்தி இந்த கஞ்சா கடத்தலை மேற்கொண்டுள்ளனர். ஹட்டன் முருகன் ஆலயத்தில் சூரசம்ஹார நிகழ்வு விமரிசையான முறையில் இடம்பெற்றுள்ளது. பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்துக்களின் முக்கிய விரதங்களின் ஒன்றாக கந்த சஷ்டி விரதம் கடந்த 28 தேதி ஆரம்பமானது. 6 நாட்களாக உபவாசம் இருந்து இந்துக்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். 6வது நாள் சூர சம்ஹார நிகழ்வு இடம்பெறுவது வழமையாகும். செய்திகள் நிறைவில் சாராம்சம். புத்துணர்ச்சி பெறும் பொலன்னர்வை மாவட்ட அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் கீழ் பல அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி தலைமையில் இன்று மக்களிடம் கையளிப்பு. ஐக்கிய இலங்கைக்குள் உயர்ந்தபட்ச அதிகார பகிர்வு தொடர்பில் அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடப் போவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு. அனைத்து பிரஜைகளையும் உள்ளடக்கிய விசேட அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அடங்கியுள்ள அனைத்து விடயங்களையும் தமது ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப் போவதாக ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அறிவிப்பு. சமூக ஊடக வலை அமைப்புகளின் மூலம் முன்னெடுக்கப்படக்கூடிய அடிமை ஊழிய வர்த்தகம் தொடர்பில் குவைத் அரசாங்கம் ஆராய்வு. இத்துடன் தேசிய செய்தி ஒலிபரப்பு முடிவடைகின்றது. நாம் என்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களை கவனம் செலுத்த காத்திருக்கிறோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகிறோம். வணக்கம்.